ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உத்திராடம் நட்சத்திரத்துல பிறக்குது. அன்னைக்கு குரு பகவான் மீன ராசியிலையும் சனி பகவான் கும்ப ராசியிலையும் இருக்காங்க. ராகு கேது ஆகியவை மேஷம் மற்றும் துலாத்திலையும் பிற கிரகங்கள் சுப நிலையிலையும் இருக்காங்க. இதனால பல்வேறு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க. அவை என்னென்ன அப்படின்னு விரிவா பார்ப்போம். புத பகவான அதிபதியா கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பல்வேறு விதமான நன்மைகளை சூட்சுமமா வழங்க போகுதுன்னு சொன்னா அது மிகையாகாது. அதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். குரு பகவான் உங்க ராசிக்கு 11 இடத்துல இருக்காரு. அவர் அங்க இருந்துகிட்டு உங்க ராசிக்கு 3, 5, 7 இடங்களை பார்வையிடுறாரு. ராகு குரு சேர்க்கையானது ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலும், அதனை தொடர்ந்து ராகு பகவான் 10 இடத்துக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. கேது பகவான் 4 இடத்துக்கு பெயர்ச்சி அடைய போறாங்க. சனி பகவான் 9 இடத்துல ஆட்சியில இருக்காரு. அவர் அங்க இருந்துகிட்டு உங்க ராசிக்கு 3, 6, 11 இடங்களை பார்வை செய்யறாரு. 10 ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்வாங்க. அது இந்த காலகட்டத்துல உங்க ராசிக்கு கச்சிதமா பொருந்துறதால நீங்க இந்த காலகட்டத்துல பல்வேறு நன்மைகளை அடைய போறது உறுதி. காதலிக்கிறீங்களா, இந்த காலகட்டத்துல ஒருதலை காதல் இருபக்க காதலாக மாறும். காதல் வெற்றி பெறும். காதலிக்கிறவங்களுக்கு திருமணம் கைகோடும். திருமணம் செஞ்சவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கைகோடும். இவ்வளவு நன்மைகளும் உங்க குடும்ப வாழ்க்கையிலையும் பர்சனல் வாழ்க்கையிலையும் நடக்க போகுது. தொழில் செய்யறீங்களா, நல்லதொரு வருமானம் கிடைக்கும். உங்க மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க. உங்க மூத்த சகோதரர்களாலையும் இளைய சகோதரர்களாலையும் நீங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான வளர்ச்சிகளை அடைய போறதும் உண்மை. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அக்டோபருக்கு அப்புறமா தொழில அதீத வளர்ச்சியை அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கையும் பெறுவீங்க. அரசாங்க தேர்வுக்கு முயற்சி செய்றீங்களா, ஏப்ரலுக்கு அப்புறமா நல்லதொரு வாய்ப்புகள் அமையும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் ஆக சிறந்த வாய்ப்புகள் அமைஞ்சு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவீங்க. தாயோட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. தாயோடு இருந்து வந்த பிணக்குகள் நீங்க ஆரம்பிக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் முதலியவை அக்டோபருக்கு முன்னாடியே கிடைச்சிடும். அதுக்கு அப்புறம் வீடு மாற்றம் இடமாற்றம் உள்ளிட்டவை கிடைக்கிறதுல சிக்கல்கள் ஏற்படும். புதிய வீடு மனை வாகனம் வாங்குறதுலையும் அக்டோபருக்கு அப்புறமா சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படும். தந்தையின் உடல் நலமும் சீராகும். அவர் மூலமாகவும் ஆதாயம் அடைவீங்க. உடல் வலிமை கூடும். தங்கை தம்பியோடு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கிறதால இந்த காலகட்டத்துல கூட்டு குடும்பமா இல்லாட்டினாலும் அனைவரும் ஒன்னா நிற்பீங்க. மகிழ்ச்சிய பகிர்ந்துக்குவீங்க. வேலை தேடி அலைகிறவங்களுக்கு கடினமான சூழ்நிலைகளை கடந்து வேலைகள் கிடைக்கும். விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வியாபார விருத்தி, தொழில நல்லதொரு வளர்ச்சி உள்ளிட்டவைகளை நீங்க இந்த காலகட்டத்துல அடையலாம். அதுக்கு எவ்வித தடையும் கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டுல உங்க மிதுன ராசிக்கு 100%க்கு 91% நன்மைகள் தான் நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட லட்சுமி நரசிம்மர் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவலுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி. Subscribe, like, comment, and share.